அமேசான் குறித்த சிறப்பு உலக ஆயர்கள் மாமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் அந்நாட்டை சார்ந்த பழங்குடியின மக்களின் உடைகள் மற்றும் பாரம்பரியம் குறித்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அம்மக்களிடையே 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் அருட்தந்தையின் பகிர்வு காணொலியாக உங்கள் பார்வைக்கு. Durante estas semanas de Sínodo Amazónico, Amazon குறித்த சிறப்பு உலக ஆயர்களின் மாமன்றம் ரோமை நகரில் நடைபெறும் நாட்கள் முழுவதும் அங்குள்ள பழங்குடியின மக்களின் ஆடைகளின் வடிவமும் மற்றும் கலாச்சாரமும் கண்காட்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆப்லேட் ஆஃப் மேரி இமாகுலேட் என்ற சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியாளரான அருட்தந்தை ராபர்டோ ரோஜஸ் அவர்கள் இந்த கண்காட்சியின் அமைப்பாளர்களில் ஒருவர். லவ்தாதோசி திருத்தூது மடல்ல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு. மனித வாழ்வு உறவு நிலைகள்ல இணைக்கப்பட்டிருந்ததுனாலதான் நாம நிறைய கத்துக்கிறோம். நாம முதல்ல இறைவனோடு இணைஞ்சிருக்கணும், ரெண்டாவதா இயற்கையோட இணைஞ்சிருக்கணும், கடைசியா நாம நம்மளோடவே இணைந்திருக்கணும். இவரது கூற்றுப்படி அமேசான் மக்களின் மிகச்சிறந்த அடையாள பொருட்களும் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இது அமேசான் கன்னி மரியாவோட திருவுருவம். இந்த பழங்குடியின மக்கள் ஒரு கருத்தாங்கிய தாயின் உருவத்தை மரத்துல செஞ்சாங்க. அது இந்த அமேசானின் கன்னி மரியா அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த அடையாளமானது பழங்குடியின மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது என்பது இவரது கூற்று. இந்த கண்காட்சி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தாயும் தந்தையுமான கடவுள் நமக்கு கொடுத்ததுதான் இந்த அமேசான். இது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கோ இல்ல நாட்டுக்கோ சொந்தமானதல்ல, இது உலக மக்கள் எல்லோருக்கும் சொந்தமானது. அமேசான் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களின் 20 தலைவர்கள் தற்பொழுது ரோமை நகரில் உள்ளனர். இது போன்ற கண்காட்சிகளின் வழியாக உலகின் மிகப்பெரிய மலைப்பகுதியான அமேசான் காடுகளின் சிறப்புகளை பறைசாற்றுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.